என்ன பிரியா என்னாச்சு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இந்த நேரத்திலயா காலையில பேசிக்கலாம் போய் தூங்கு ஏய் ஏய் என்ன இது முதல்ல வெளிய போ முடியாது எதுக்காக நான் அமெரிக்கா போக கூடாதுன்னு சொன்னேன் அது ஓ நல்லதுக்கு தான் போய் ஆமா போய் தான் எனக்காக தான் நீ என்ன விட்டு போயிர கூடாது அதான் இதுவும் போய் நீ அப்படி சொன்னது எனக்காகவும் இல்ல என் மேல இருக்கிற காதலுக்காகவும் இல்ல மூர்த்திக்காக உன் அண்ணன் இங்க வர வைக்கணுங்கிறதுக்காக நீயும் மூர்த்தியும் சேர்ந்து போட்ட பிளான் என்ன நீ மூர்த்தின்ற பிளான்ன்ற நான் உண்மையிலே உன்னை விரும்புறேன் புரிஞ்சுக்க டேய் உன்னை புரிஞ்சுக்க என்னால இல்ல கடவுளால கூட முடியாது such a mysterious guy you are ஒரு சமயம் மக்க பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கற அப்புறம் புத்திசாலி மாதிரி பேசுற திடீர்னு அடிதடியில இறங்கி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ற உண்மையிலே நீ யாரு இடியட் இன்னசென்ட் கிரிமினல் ஆர் ரவுடி உன்னை பார்க்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குல்ல இனிமே நான் பார்க்க வேணாம் இப்போ நான் கிளம்பி போயிடுறேன் என்ன எஸ்கேப் பண்ணலாம் பாக்கறியா விட மாட்டேன் இவ்வளவு பணம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது எந்த பணம் நடிக்காத என் அக்கா வீட்டுக்காரக்கு கொடுத்திருக்க இந்த வீட்டு கடன் அடைச்சிருக்க அதெல்லாம் எனக்கு மூர்த்தி தான் கொடுத்தா போய் சொல்லாத நான் எதுக்கு போய் சொல்லணும் சத்தியமா பிரியா மூர்த்தி தான் கொடுத்தான் ஷட் அப் யூ லையர் கேவல 2000 ரூபீஸ்க்காக ரெஸ்டாரன்ட்ல சண்டை போட்டவ உனக்கு லட்ச லட்சமா கொடுத்தான்னு சொன்னா நான் நம்பணுமா ஸ்டாப் லவ்ரிங் ஏய் சொல்லு அந்த பணத்தை எங்க இருந்து திருடுனீங்க என்ன பார்த்தா திருட மாதிரி இருக்கா உனக்கு ஆமா நீ மட்டும் இல்ல அந்த மூர்த்தியோ திருடேன் தான் சீட்டர்ஸ் கிரிமினல்ஸ் பணத்துக்காக கொலை கூட செய்ய தயங்காத பாண்ட் கிரிமினல்ஸ் ஹேய் நில்லு தப்பான வழியில வந்த பணத்துல இருந்து ஒரு பைசா கூட எங்களுக்கு வேண்டாம் எங்களை பத்தி நீ என்ன நினைச்ச நிறைய பணத்தை கொண்டு கொடுத்தா அது வாங்கிட்டு சந்தோஷப்படுவோம் நினைச்சியா அக்கா எவனோட ஹெல்ப் நமக்கு தேவையில்லை நம்ம அப்பா சம்பாதிச்ச இந்த வீடு இருக்கு இத வித்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம தெருவுக்கு போனாலும் பரவாயில்லை இந்த மாதிரி ஒரு ரோகோட பணம் நமக்கு வேண்டாம் இது உங்க அப்பா பணம் தான் இதுக்காக தான் ஒரு உயிரே போயிடுச்சு நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒன்னு தற்கொலை பண்ணிக்கல அவரை கொலை பண்ணிருக்காங்க அப்பாவ கொலை பண்ணிருக்காங்களா யாரு யாருன்னு கேக்குறல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது மூர்த்தி தான் சொன்னான் பேங்க்ல கொள்ள அடிச்சவங்க தான் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்காங்க அதனால தான் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி மூர்த்தி உங்க கிட்ட கொடுத்திருக்கான் நியாயமா அது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான் போய் எல்லாமே போய் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு கதைய சொல்லி நம்ம எல்லாரையும் இவன் முட்டாளாக்கிட்டு இருக்கான் இது ஒரு கௌரவமான குடும்பம் ஒன்ன மாதிரி ஒரு கிரிமினல் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது போ வெளியே பிரியா நாட்டி பாட்டி நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணு ஒரு அப்பாவே இல்ல அப்படி இவன் நடிக்கிறான் பொறுங்கி பிளட்டி ஸ்கவுண்டர் பொண்ண மாதிரி ஒரு ஆளு போய் பிரியா 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 என்ன யாரும் பேசாதீங்க இன்னும் ஏன் இங்க நிக்கிறேன் போ வெளியே போ எங்கேயாவது போய் செத்து தொலை என்ன மிஸ்டர் சிவசுந்தரம் பொட்டி பொடி கூட கழுத்தை பிடிச்சி வெள்ள தட்டாயம் போல இருக்கு நான் அப்பவே சொன்னேன் டூ லேட் என்ன ஒன்னும் வெளியே தள்ள பின்ன நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன் இந்த அர்த்தராத்திரில அப்படி என்னடா முக்கியமான வேலை பிரியா எங்கேயா போய் சாவ சொன்னா அதுக்குதான் போறேன் நீ வேற குறுக்க வந்துட்ட கழுத நல்லா சொல்லணும் தான் வரேன் என்ன வெள்ள நீயும் கூட வரியா சரி வா சும்மா வா வாங்குற வரலையா சரி ஓகே பை ஏய் அந்த காண வாண ஓட்டவன 10000 அது நான் ஆவியா வந்தா குடுத்துருவேன் ஆவியா வந்து குடுக்குறியா பைத்திய முத்தி போச்சு கடவுளே ஹலோ பிரியா எங்க சிவா ஆ இரு பிரியா கூப்பிடுறேன் வேணாம் வேணாம் சொன்னா போதும் அமெரிக்கால இருந்து அவன் வந்துட்டான் அவனையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க என்ன சிவா இது ஏன் இப்படி எல்லாம் பேசுற நான் ஒன்னும் நல்லவன் கிடையாது உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்கேன் அதுக்கு பிராயச்சித்தமா தான் நான் இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன் கையில பெட்ரோல் கேன தீப்பெட்டியும் வச்சிருக்கேன் அதை ஊத்திட்டு கொளுத்திக்க போறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணிடாத நீ இப்ப எங்க இருந்து பேசுற என் பிளாட்ல இருந்து தான் எனக்கா பிரியா சிவா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்க போறேங்கறா
ஹலோ ஹலோ ராமோகன், நான் பிரியாவோட அக்கா பேசுறேன். சிவா பெட்ரோல் ஊத்தி குளத்துக்கு போறேங்கறான். ஓ மை காட், சிவா சாரி. அவ சண்டை போட்டுட்டு ஃபிளாட்டுக்கு போயிட்டான். இப்ப அங்க இருந்து தான் அவ பிரியா கூட போன்ல பேசிட்டு இருக்கான். நீங்க போனை கட் பண்ணாம அவ கூட பேசிட்டே இருங்க, அதுக்குள்ள நான் அங்க போயிடுறேன். ஆ சரி. டிரைவர் வண்டி திருப்பு. அடையார் கேவியர் காலிங் போ. ஓகே சார். சிவா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு, போன் வெச்சிடாத. நோ, இனிமே இந்த சிவா வாழணுங்கிற அவசியம் இல்ல. குட் பை சிவா. பிரியா ஏ சிவா கதத்தோடா. ஏ சிவா கதவு தரடா, சிவா கதவு தர. ஏய் சிவா, நோ பிரியா, நீ இங்கே இரு, நான் டிராவல் ஆஃபீஸ்க்கு போய் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ எப்படி பாப்ப? அவ சாகல, உயிரோட தான் இருக்கா. வா வா, நான் காட்டுறேன். வா பிரியா, என்னாச்சு உனக்கு? ராமு, நீ டிராவல் ஆபீஸ்க்கு போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ணான். எனக்கு டவுட் வந்து நான் பின்னாடியே போனேன். சிவானு கூப்பிட்டதும் அவன் திரும்பி பார்த்தான். என்னை பார்த்ததும் எஸ்கேப் ஆயிட்டான். பிரியா, ஹே, வாட் இஸ் திஸ்? சாரி, தெரிஞ்சவங்க நினைச்சு பண்ணிட்டா. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் பிரியா, நீங்க அந்த ஷாப்லேயே இருக்க. அவனையும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் யாரை பார்த்தாலும் உனக்கு அவனை மாதிரியே தெரியுது. இல்ல ராமு, சிவாவை நான் பார்த்தேன். ஷிட் ராமு, நான் பார்த்தது அவனை தான். ஓகே 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 பிரியா.